தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள பல்தொழில் நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு 1058 விரிவுரையாளர்கள் தேவை என்று தேர்வு நடத்தினார்கள். அந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகளை பார்த்தால் குப்தார் என்றும் குப்தா என்றும் சர்மா என்றும் ரெட்டி என்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவுக்கு 219 பேர் விரிவுரையாளர் தேவை. அதிலே பொது பட்டியல் ஓசியில் வந்து 67 இடங்கள். அந்த 67 இடங்களில் 46 பேர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். 67 × 46 = 68 விழுக்காடு வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுக்குறார்கள். இதோ இங்கே நிற்கிறார்கள், உட்கார்ந்திருக்கிறார்கள் தேர்வு எழுதிய தமிழ் மாணவர்கள். தமிழன் தமிழச்சி பிள்ளைகள் இங்கே இருக்கு. இவர்களுக்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகுதி இல்லை என்பதற்காக அல்ல, வெளிமாநிலத்தவர்கள் அதிகமாக தேர்வில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். முதல் கேள்வி, வெளிமாநிலத்தோடு எப்படி தேர்வு எழுத அனுமதித்தார்கள் என்பதுதான். வெளிமாநிலத்தோடு தேர்வு எழுத அனுமதித்தார்கள். இதுவரை மத்திய அரசுடைய தொழிற்சாலை அலுவலகங்களில் வெளிமாநிலத்தோடு ஆக்கிரமித்தார்கள். தமிழ்நாடு அரசு கல்லூரி நிர்வாகத்திலேயே வெளிமாநிலத்தோடு அதிகமாக வருவது என்பது மண்ணின் மக்கள் சொந்த மண்ணில் தாயகத்திலேயே புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு இன ஒதுக்கல் கொள்கையாகும். நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் என்ன கோருகிறது என்றால், எங்கள் செயற்குழு தீர்மானம் போட்டுக்கிறோம், இந்த வெளிமாநில மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டதெல்லாம் நிறுத்தி வைக்க வேண்டும். அவர் அந்த தேர்வை அந்த முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வாளர்கள் மட்டும்தான் தகுதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற வேண்டும். அது இல்லாமல் வெளிமாநில மாணவர்களையும் அனுமதித்து வருகிற 23ஆம் தேதி சென்னை தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் வளாகத்தில் அந்த சரிபார்ப்பு நடந்தால் அங்கே சென்று போராட்டம் நடத்துவோம். கூடாது வெளிமாநிலத்தவரை வெளியேற்றுங்கள் என்று அறப்போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இது ஒன்று. இரண்டாவதாக, இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தனியான சட்டம் போட வேண்டும் என்று கோருகிறோம். இது கர்நாடகத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது, சத்தீஸ்கட்டில் இருக்குது, பல மாநிலங்களில் மண்ணின் மக்களுக்கு தான் வேலை என்பதற்கான சட்டங்கள் இருக்கிறது. அதுபோல தமிழ்நாட்டுக்கு உடனடியாக சட்டம் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, தமிழ்நாடு ஆளுநர் நேரடியாக தமிழ்நாடு அரசு அலுவலகங்களுக்கு போய் அங்கே அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவராக அவர் இஷ்டத்துக்கு கூட்டம் நடத்துவதும், நிர்வாக வேலைகளை தலையிடுவதும், இந்த மேம்பாலம் பார்க்கறது அங்கே பார்க்கறது கழிவறையை பார்ப்பது என்று களத்தில் இறங்கி அவர் செயல்படுவதும் மாநில அரசுக்கு எதுவும் இல்லை என்று உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைக்கு எதிராக, மாநில உரிமைக்கு எதிராக ஆளுநர் புரோஹித் பன்வாரிலால் செயல்படுகிறார். எனவே அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையே அவர் செல்லும் இடமெல்லாம் உரிமை உணர்ச்சியுள்ள தமிழர்கள் கருப்பு கொடி காட்டி திரும்பி போ என்று அறப்போராட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழ் மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த அத்துமீறலை அஇஅதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காமல் இருப்பது மாபெரும் இன துரோகம் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் கண்டனம் செய்கிறது. கட்டாயம் காமிப்போம். கட்டாயம் தமிழ் தேசிய பேரியக்கம் கவர்னருக்கு ஆளுநர் புரோஹித்துக்கு கருப்பு கொடி காட்ட, அவர் எங்கேயாவது இறங்கி இந்த மாதிரி களப்பணியில் நான் நிர்வாக வேலை செய்யணும்னா கருப்பு கொடி காட்டுவோம். புதுச்சேரி முதலமைச்சர் சொல்லி வலியுறுத்திருக்காரு, ஆனால் தமிழக அரசு மாநில அரசு முதலமைச்சர் தெரிய மறுத்து வலியுறுத்தலாம். புதுச்சேரியில் கிரேன் பேடி என்ற அம்மையாரை நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி அந்த நிர்வாகத்தை சீர்குலைப்பதற்காக, தமிழர்களுக்குள்ள அதிகாரத்தை பறிப்பதற்காக அனுப்பி வைத்தார். அதே போல் அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு ஒருத்தரை அனுப்பி வைத்திருக்கிறார் தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்க. ஆனால் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ஒரு யூனியன் பிரதேச முதலமைச்சராக இருந்தாலும் அதை கண்டிக்கிறார், எதிர்த்து போராடுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடன்படுகிறார். எப்படி தெரிகிறது என்றால், அவருடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் வேலுமணி இதில் தவறு இல்லை என்று சொல்கிறார். இன துரோக, இது ஒரு இன துரோகம், பச்சை இன துரோகம். ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் புதுச்சேரியிலே எதிர்த்து போராடுகிறார், ஆனால் திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு அதிமுக ஆட்சியிலே உடன்படுவது, எட்டப்ப வேலை செய்வது தமிழ் மக்களுடைய வன்மையான கண்டனத்துக்குரிய செயல்.